கிறிஸ்து யேசுவலை அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உக்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் இனியதொரு நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் தவக்காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே திங்கட்கிழமை இந்த நல்ல அற்புதமான நாளிலே இறை வாரத்தையினுடைய ஒளியிலே நாம் மகிழ்ந்து கழிகூற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவாக்கினர் ஏசையா நூலிலே அறுபத்தி ஐந்தாம் அத்தியாயத்திலே அவர் கூறுகின்ற வார்த்தைகளே இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குமே நிறைவான மகிழ்வை தருகிறது என்பது உண்மை அந்த நிறைவான வார்த்தைகள் சொல்லுகின்றது என்ன என்று சொன்னால் இறக்கும் பச்சிடங்குழந்தையே இராது தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர்கள் இறார் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் என்கின்ற ஒரு பகுதியையே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த வாக்கு மெய்யானது தானா இந்த வாக்கு நிறைவேறக்கூடியது தானா என்கின்ற ஒரு கேள்வி நம்மிலே கேட்டு பார்க்கத்தான் செய்யப்படுகிறது ஆம் என்பதுதான் உண்மை இதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் நீர் புறப்பட்டு போகும் உம்முடைய மகன் பிழைத்து கொள்ளுவான் என்று அவர் கூறி அனுப்புகின்றார் பச்சிளங்குழந்தையே இனி இறக்கின்ற பச்சிளங்குழந்தையே இராது என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு அற்புதமான வார்த்தை வாழ்வு தருகின்றவராகவே அவர் இருக்கின்றார் நிறைவாழ்வு தருகின்றவராகவே அவர் இருக்கின்றார் ஏனென்றால் தாவீதரசர் சொல்லுகின்றார் நான் உம்மை புகழ்வேன் ஏனென்றால் என்னை நீர் கைதூக்கி விட்டீர் என்று சொல்லி இறைவனது வாக்கு எல்லாமே நிறைவேறுகிறது என்பதுதான் உண்மை அன்று இல்லை இன்றும் அந்த வார்த்தையை நம்புகின்ற அத்தனை பேருடைய வாழ்விலும் அந்த வாக்கு நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றது நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதே இல்லை என்பதுதான் உண்மை நம்பினவர்களுக்கு எல்லாம் நலமாகும் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய உண்மையாகவும் இருக்கின்றது எனவே இந்த நல்ல அற்புதமான நாளிலே நாம் ஒவ்வொருவருமே ஆழமாய் இன்னும் ஆழமாய் அந்த வார்த்தைகள் மீது தாகம் கொண்டு அந்த வார்த்தைகளை இன்னும் நாம் தாகத்தோடு தேட 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 ஒரு புதையலை போல அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது எனவே புதையலிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற அந்த நல்ல மேலான பரிசுகளை அள்ளி எடுக்கின்ற மனிதன் எவ்வளவு இன்புருவானோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே கடவுளினுடைய வார்த்தையின் மீது தாகத்தோடு தேட முற்படும்போது அந்த வார்த்தையை ஆழமாய் நாம் நம்பி தேட முற்படுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை நாம் நமதாக்கி கொள்ள முற்படுகின்ற பொழுது உண்மையிலேயே உளப்பூரிப்பு நம்மிலே எழும் என்பதுதான் உண்மை அன்றைக்கு அந்த தகப்பனார் கடவுளினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டார் நீர் போகும் உமது மகன் பிழைத்து கொள்ளுவான் என்று சொல்லி இவர் நம்பினார் எனவே அவருடைய இல்லத்திற்கு சென்றார் அவருடைய இல்லத்திற்கு சென்றபோது அவர் கேட்கின்றார் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று சொல்லி ஊழியர்கள் சொன்னார்களாம் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்று சொல்லி இவர் சிந்தித்து பார்க்கின்றார் அந்த நேரத்தில் தானே உன் மகன் பிழைத்துக் கொள்ளுவான் என்று இயேசு சொன்னார் அதே நேரத்திலேயே இங்கேயே இந்த அற்புதம் நடந்திருக்கின்றதே என்று சொல்லி இவருடைய வீட்டார் அனைவருமே இயேசுவை நம்பினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது கடவுளினுடைய வார்த்தையை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதே இல்லை அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியை கண்டது மன நிறைவை கண்டது மன அமைதியை கண்டது என்பதுதான் உண்மையும் கூட இந்த தவ நாட்களிலே நாமும் நம்முடைய கடவுளினுடைய வார்த்தைகளை இன்னும் ஆழமாய் உறுதியாய் நம்புவதற்கு அந்த வார்த்தைகளை வாசிப்போம் அந்த வார்த்தைகளை தியானிப்போம் அந்த வார்த்தைகளை அசை போட்டு அதனை நாம் வாழ்விலே உறுதியாய் பின்பற்றுவோம் அப்பொழுது நிறைவான நல்ல மகிழ்வு நமதாகும் நாமும் அந்த நல்ல தகப்பனை போல நம்முடைய வீட்டாரோடு சேர்ந்து நாமும் இறைவனை நம்பி தொழுவோம் அப்பொழுது இன்னும் அதிகமான நிறைவான சந்தோஷத்தை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் மகிழ்வுக்குரிய ஆக்குவோம் ஆமன்